புகஞ்சி நிறைய எடுக்கணும். அதோட என்னென்னா, பெண் பிள்ளையை பெற்றவன் எவ்வளோ வேதனைப்படுறான், துன்பம் படுறான், துயரப்படுறான். ஒரு பெண் பிள்ளையை 22 வருஷம் வளர்த்து ஆளாக்கி ஒரு தந்தை, ஒரு தாய் இல்லாத காரணம் என்கிட்ட உண்மையை சொல்லுமா, இப்போ தான் உங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொன்னதை அவர் சொல்லும்போது, செல்வராகவன் சொல்லும்போது எனக்கு உயிரே போச்சு. என் பெண் குழந்தை இருந்தால் என்ன நடக்குமோ அது நடக்குது, அவ்வளோ எதுவுமே இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு அதை அறை எதுக்கு, அது தேவையே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி நடந்தது, அதே போல இப்போ மோகன்ஜி அவர்களும் சொல்லியிருக்காங்க, நிறைய இடத்துல நடக்குது. நாம் இந்த இடத்துல சொல்லும்போது நம்ம ஊரை தான் நாம் சொல்லணும். கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சி மகாலட்சுமி தியேட்டர்லேருந்து நான் பேசுகிறேன். ஸ்ரீமதிக்கு நடந்த கொடுமை அதே போல் இந்த படத்துலையும் எடுத்திருக்காங்க. அது முக்கியமாகவே தேவையில்லாதது, தனி பெட்ரூம் தேவையில்லை. எவனும் கஷ்டமானும் உள்ளே இந்த மாதிரி பண்ணுவான், அவனோட ஆண் உறுப்பாக இருக்கணும். இதுனா ஜென்ரேஷனுக்கு, காலேஜுக்கு போகிற பசங்களுக்கும் சரி, காலேஜிலேருந்து வீட்டுக்கு வந்தால் எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்கள்ட்ட அதிகமாக ஃபோன் மொபைல் ஃபோன் இருந்தாலும் கூட அவங்கள ரொம்ப வாட்ச் பண்ணுறது தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பெண்களுக்கு நல்லாயிருக்கும். அதுமாதிரி பார்த்து படம், நாங்கள் வந்து எதிர்பார்த்த படம் நல்லா ஹிட்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. அவரை வந்து ஒரு ஜாதியிலே கொண்டு போயிட்டாங்க. இந்த படம் பார்த்தா அந்த மாதிரிலாம் கிடையாது, அவரை ஒரு ஜாதி வேறு காட்ட தேவையில்ல, அவசியமே இல்லை. நான் ஜாதி ஜாதினே போனதால் நாங்கள் எது அப்படி தான், நாங்கள் அவர் பேருக்காக தான் வந்தோம். ஆனால் அவர் பேரை தாண்டி இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரியுமே கிடையாது, எந்த ஒரு ஜாதி வரி கெப்பாசிட்டியே இல்லை. எல்லா ஜாதிக்கான ஒரு நான் டைரக்டர் மாதிரி தான் இப்போக்கு அவர் காட்டிக்கிறார். பெற்ற அம்மா அப்பா அம்மாவுக்கு ஒரு சிறந்த, ஆமாம், பெற்ற குடும்பத்தோடு வந்து பார்க்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பெண் பிள்ளைங்க